மாண்புமிகு தலைவர் அவர்களே, மக்கள் நல்வாழ்வுத்துறை மானியத்தின் மீது நடந்த விவாதத்தில் பங்கு கொண்டு நல்ல பல கருத்துக்களை எடுத்து கூறிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் நன்றியை முதற்கண் கூறிக்கொள்கிறேன். இந்த துறை இப்போதே நல்ல முறையில் செயல்படுகிறது என்று பாராட்டிவிட்டு இந்த துறை மேலும் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்பதற்கான யோசனைகளையும் உறுப்பினர்கள் தந்திருக்கிறார்கள். இந்திய மருத்துவத்துறைக்கு இந்த அரசே அதிகமான அளவுக்கு பணம் ஒதுக்கி இருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். இதையே குறிப்பிட்டு பாராட்டிய உறுப்பினர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். சித்த மருத்துவத்திற்கு என்று தனியாக ஒரு பிரிவு ஏற்படுத்தவும் இந்த அரசே முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சென்னையிலே அறிஞர் அண்ணா மருத்துவமனைக்கு உரிய மூலிகை பண்ணையை நிர்வகிக்கும் பொறுப்பை வேளாண்மை துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், அவ்வாறே ஒப்படைத்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இது குறித்து நான் தெரிவித்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், மேலும் சில மூலிகை பண்ணைகளை துவங்க அரசு முயற்சி எடுத்து வருகிறது. அப்படி துவங்கும் போது எல்லா மூலிகை பண்ணைகளையும் நிர்வகிக்கும் பொறுப்பை ஒரு தனி வாரியத்திடம் ஒப்படைக்கலாம் என்று தீர்மானித்துள்ளோம். அப்படிப்பட்ட வாரியம் அமையும் போது அந்த வாரியத்தின் தலைவராக வேளாண்மை துறையில் நல்ல பயிற்சி பெற்ற ஒருவரை நியமிக்கலாம் என்றும் தீர்மானித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களை பற்றி குறிப்பிட்டார்கள். அவைகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி குறைவாக உள்ளது என்பது மாண்புமிகு உறுப்பினர்களின் மனக்குறை என்று தெளிவாக தெரிகிறது. இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட வேண்டிய ஒரு செய்தி என்னவெனில், ஆண்டு ஒன்றுக்கு ஒரு மருத்துவமனை 30,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை பெற்று வருகிறது. இந்த செய்தி மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். அடுத்தபடியாக பல மருத்துவமனைகளில் சுகாதார வசதிகள் இல்லை என்று பல உறுப்பினர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை தெரிவிக்க விரும்புகிறேன். நமது அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளாக இருக்கிறவர்கள் 100 பேர் என்றால், அவர்களை பார்க்க வருகிறவர்கள் 1000 பேராக இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் உள்ளே அனுமதிக்க மறுத்தால் பல குழப்பங்கள் ஏற்படும். குடும்பம் குடும்பமாக நோயாளியை பார்க்க வருகிறார்கள். அங்கேயே பல மணி நேரம் தங்கி இருப்பதோடு உணவு பொருட்களை கொண்டு வந்து நோயாளிகளுக்கு எதிரிலேயே உட்கார்ந்து குழந்தைகளோடு சேர்ந்து உண்டு மகிழ்கிறார்கள். இந்த போக்கை தவிர்த்தால் மருத்துவமனைகளில் சுகாதார வசதிகளை காப்பாற்றி வளர்க்க முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பல்வேறு மருத்துவமனைகளிலும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது என்பதை பற்றி பல உறுப்பினர்கள் எடுத்து கூறி, இந்த பற்றாக்குறையில் அரசே தனி கவனம் செலுத்தி இந்த பற்றாக்குறையை எப்படியாவது நீக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமென்றும் வலியுறுத்தி கூறினார்கள். அன்புடையீர், எங்களுடைய சென்ற கடிதத்துடன் எங்கள் நிறுவனத்திற்கு தேவையான பதிவேடுகள், படிவங்கள் முதலியவற்றின் மாதிரிகளை அனுப்பி வைத்து அவற்றை போல எத்தனை எண்ணிக்கை எங்களுக்கு தேவை என்று விவரமாக குறிப்பிட்டிருந்தோம். அதன்படி அவற்றை சரிவர அச்சிட்டு தயாரித்து அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள் எங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் எங்களுடைய கூட்டமைப்பின் இருப்பு நிலை குறிப்பு, இலாப நட்ட கணக்கு, தணிக்கையாளர்களின் அறிக்கை, இணைப்புகள் முதலியவற்றை தொகுத்து அனுப்பியுள்ளோம். இவற்றை புத்தக வடிவில் அச்சடித்து சென்ற ஆண்டு தயாரித்து கொடுத்தது போலவே இந்த ஆண்டும் தயாரித்து 200 பிரதிகள் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நிறுவனத்திற்கு தேவையான வண்ண காலண்டர்களையும் தாங்கள் சென்ற ஆண்டை போலவே இவ்வாண்டும் அச்சிட்டு தர வேண்டும் என்பது எங்கள் விருப்பமாகும். சென்ற ஆண்டு நீங்கள் தயாரித்து அளித்தவை சிறந்த முறையில் அமைந்திருப்பதாக எங்கள் வாடிக்கையாளர்கள் பலரும் தெரிவித்தார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். படங்கள், இயற்கை காட்சிகள் ஆகியவற்றின் மாதிரிகளை அனுப்பவும். தங்கள் நம்பிக்கையுள்ள